தென் மாவட்டத்தில் உளவியல் ரீதியாக அனைவர் மனதிலும் ஜாதி உள்ளது என இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் மனதில் உள்ள ஜாதியை நீக்க கலைத்துறை, அரசியல் உள்ளிட்டவைகளின் மூலம் அழுத்தமாக பதிவு செய்தால் மட்டுமே முடியும் என கூறினார். ஒரே நாளில் எதையும் மாற்ற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பார்க்குறதா அப்படின்னால வந்து தியேட்டர் மவுஸ் குறையாது. கோயில் சாமி போட்டோ புகைப்படம் இருக்கு, பூஜை அறை இருக்கு, ஆனால் கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல. அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களாக சேர்ந்து கூடி பார்க்கறது வந்து எப்பவுமே மாறாது. ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாக ஜாதி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஆர்ட்ஃபார்ம்லையும் சரி அரசியலையும் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாடு கால்பந்தாட்ட நடுவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு சேலத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு கால்பந்தாட்டக் கழகம், சேலம் மாவட்ட கால்பந்தாட்டக் கழகம் ஆகியவை இணைந்து தமிழ்நாடு கால்பந்து நடுவர்களுக்கான உடற்தகுதி தேர்வை 7 இடங்களில் நடத்தியது. இதன் ஒரு பகுதியாக சேலம் 4 ரோடு சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற உடற்தகுதி தேர்வு சேலம் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பெண்கள், 38 ஆண்கள் என மொத்தம் 42 பேர் பங்கேற்றனர். இவர்களுக்கு 50 மீட்டர், 100 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டம் என 1 மணி நேரம் உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. தொடர்ந்து 42 பேரும் நாளை நடைபெறவுள்ள எழுத்து தேர்வில் பங்கேற்க உள்ளனர்.